Hi and hello friends, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா உங்க சேனல்ல நீங்க போஸ்ட் பண்ற வீடியோஸ்ல லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் பாத்தீங்களா எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத காமிக்கும். சோ அத பாத்தீங்களா எப்படி ஹைட் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ friends. சோ friends, இப்போ பாத்தீங்களா என் சேனல்ல இருக்கிற ஒரு வீடியோ பத்தி நான் ஓபன் பண்ணிருக்கேன். சோ அந்த வீடியோல பாத்தீங்களா 20 லைக்ஸ் அண்ட் 1 டிஸ்லைக் பாத்தீங்களா இருக்கு. சோ இந்த வந்து நான் ஹைட் பண்ணனும் அப்படி நினைக்கிறேன். சோ அதனால என்ன பண்றேன் அப்படினா YouTube ஸ்டுடியோ வந்து ஓபன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து உங்க சேனல் அக்கவுண்ட்ல இருந்து YouTube ஸ்டுடியோ வந்து ஓபன் பண்ணுங்க. சோ ஓபன் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த வீடியோல லைக்ஸ் ஆர் டிஸ்லைக்ஸ் வந்துட்டு ஹைட் பண்ணனும் அப்படி நினைக்கிறீங்களோ அந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணி ஓபன் பண்ணுங்க. சோ இப்போ வந்து நான் அந்த வீடியோ வந்து சர்ச் பண்ணி வந்து ஓபன் பண்ணப் போறேன். சோ फ्रेंड्स இப்போ பாத்தீங்கன்னா அந்த தம்ப்நெயில் பக்கத்திலே பாத்தீங்கன்னா ஒரு பென்சில் ஐகான் மாதிரி கொடுத்திருக்காங்க. சோ அத கிளிக் பண்ணீங்க அப்படினா அந்த வீடியோவோட எடிட்டிங் ஸ்கிரீன் வந்து ஓபன் ஆகும். சோ அதுல பாத்தீங்கன்னா அட்வான்ஸ்டு செட்டிங்ஸ் அப்படின ஒரு டாப் இருக்கு. சோ அதுக்குள்ள போனும் அப்படினா யூசர்ஸ் கேன் வியூ ரேட்டிங்ஸ் ஃபார் திஸ் வீடியோ அப்படின இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து டிசேபிள் பண்ணிட்டோம் அப்படினா அந்த லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸோட வேல்யூ வந்து காமிக்காது. சோ நான் டிசேபிள் பண்ணிட்டு வந்து சேவ் பண்றேன். சோ சேவ் பண்ண உடனே வீடியோ டக்குன்னு வந்து வந்துராது. நீங்க திருப்பி மன்ஸ் எக்ஸிட் பண்ணிட்டு திருப்பி வந்தீங்கனா வந்து அந்த வேல்யூ வந்து காமிக்காது. சோ இப்போ பாத்தீங்கன்னா லைக் அண்ட் டிஸ்லைக் பாத்தீங்கன்னா காமிக்க மாட்டேங்குது. எந்த வேல்யூமே காமிக்கல. சோ வந்து மத்தவங்களுக்கு தெரியாது. அண்ட் இப்போ வந்து திருப்பி வேணும்னா உங்க YouTube ஸ்டுடியோல போயிட்டு இதை திருப்பி ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணிடலாம். சோ நான் ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிளுக்காக காமிச்சனால திருப்பி வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கிறேன். சோ இந்த மாதிரி உங்க வீடியோல மாத்திக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் பிசியில வந்து உங்களால இதை பெர்மனண்டா வந்து பண்ணி வைக்க முடியும். அதாவது உங்க எல்லா வீடியோஸ்ல ரேட்டிங்ஸ் வந்துட்டு ஹைட் பண்ணி வைக்க முடியும். சோ இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ட்ரிக். சோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். சோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட் பண்ணலாம். அண்ட் லவ் யூர் ஹேட்டர்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ்.